யாரும் பேசுமே. பசுவின் பால் மனித குலத்திற்கு ஒரு கொடையாகும். சிறு குழந்தை தொடங்கி பெரியவர் வரை அனைவரும் பாலை பருகலாம். நாஞ்சில் பால் பதினொன்று நிலையமும் அனைவருக்கும் ஏற்ற தரமான பாலை வழங்கி வருகிறது. நாஞ்சில் பால் பதினெடுக்கும் நிலையமும் அரசு கூறுவதை போன்று ஐந்து விதமான பாலை தயாரித்து வழங்குகிறோம். டபுள் டோண்டு மில்க், டோண்டு மில்க், கவு மில்க், ஸ்டாண்டர்ட் மில்க், ஃபுல் கிரீம் மில்க். இயல்பாகவே மனிதனுக்குள் ஒரு கேள்வி எழலாம், எது சிறந்தது? பாக்கெட் பாலா, வீட்டில் இருந்து வாங்கக்கூடிய பாலா? இரண்டுமே உகந்தது. பாக்கெட் பாலை பற்றி பார்க்கின்ற பொழுது மூன்று நிலைகளை கடந்து வருகிறது. முதலாவதாக பாஸ்டரைசேஷன், பதப்படுத்துதல். இரண்டாவதாக ஸ்டாண்டர்டைசேஷன், தரம் மேம்படுத்துதல். மூன்றாவதாக ஹோமோஜெனைசேஷன், சமச்சீர்படுத்துதல். பாஸ்டரைசேஷன் என்பது பதப்படுத்துதல் ஆகும். பொதுவாக பாலில் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவும் காணப்படுகிறது. இதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவை அழிப்பதற்காக 80 டிகிரி சூடுபடுத்தி அதே நிலையில் 15 நொடி வைக்கப்பட்டு உடனடியாக 4 டிகிரிக்கும் கீழாக குளிர்விக்கப்படுகிறது. இதனால் பாலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா அழிக்கப்படுவதாக ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது தரம் மேம்படுத்துதல் ஆகும். அரசு வழிகாட்டுதலின்படி எந்த வகை பாலில் எவ்வளவு கொழுப்பு சத்து மற்றும் இதர சத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதை அரசு நிர்ணயம் செய்துள்ளதோ அதன்படி தரம் பிரித்து கொடுப்பது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆகும். எடுத்துக்காட்டு, ஃபுல் கிரீம் மில்க் கொழுப்பு சத்து 6%, இதர சத்து 9%. மூன்றாவதாக ஹோமோஜெனைசேஷன் என்பது சமச்சீர்படுத்துவதாகும். பாலில் கொழுப்பு குமிழிகள் 17 மைக்ரான் அளவில் காணப்படும். அதை உடைத்து 3 மைக்ரானாக எல்லா இடங்களிலும் சமமாக இருப்பதற்கு உதவுவதுதான் ஹோமோஜெனைசேஷன். இதனால் தான் பாலில் உள்ள கொழுப்பு எளிதாக ஜீரணமாகிறது. இதன் அடிப்படையில் நாஞ்சில் பால் 12 நிலையத்தில் உள்ள 5 வகையான பாலை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக டிடிஎம், டபுள் டோண்டு மில்க். நாஞ்சில் இருமுறை சமன்படுத்தப்பட்ட பாலில் கொழுப்பு சத்து 1.3%, இதர சத்து 9% நிறைந்துள்ளன. உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம், சதை வளர்ச்சிக்கும் விட்டமின் ஏ, B1, B12, டி, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், எலும்பு வலிமைக்கு உறுதியும் தருகிறது. லாக்டோஸ், கார்போஹைட்ரேட் இப்பாலில் செறிந்துள்ளன. பாலில் டிரிப்டோபன் மற்றும் மெலட்டோனின் உறக்கத்துக்கு உதவுகிறது. இது கொழுப்பு சத்து குறைந்த பால் என்பதால் எளிதாக செரிமனம் அடைகிறது. இது குழந்தைகள் மற்றும் முதியோர் அதிகமாக விரும்பும் பாலாகும். இரண்டாவதாக டோண்டு மில்க். நாஞ்சில் சமன்படுத்தப்பட்ட பாலில் கொழுப்பு சத்து 3%, இதர சத்துக்கள் 8.5% அடங்கி இருக்கின்றன. இது குழந்தைகள் முதல் முதியோர் வரை பயன்படுத்தலாம். இரண்டாவதாக கவு மில்க். நாஞ்சில் பசுபால் கொழுப்பு சத்து 3.2%, இதர சத்துக்கள் 8.3% அடங்கி இருக்கின்றன. இதுவும் குழந்தைகள் முதல் முதியோர் வரை பயன்படுத்தாவதாக ஸ்டாண்டர்ட் மில்க், எஸ்எம். நாஞ்சில் மெருகூட்டப்பட்ட பாலில் கொழுப்பு சத்து 4.5%, இதர சத்துக்கள் 8.5% காணப்படுகின்றன. தற்போது மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கும் பால் நாஞ்சில் பிளஸ் ஆகும். இதில் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் சம அளவில் தண்ணீரை சேர்த்து உட்கொள்ளலாம். மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதிலிருந்து கிடைக்கிறது. ஐந்தாவதாக ஃபுல் கிரீம் மில்க், எஃப்சிஎம். நாஞ்சில் முழு வெண்ணெய் பாலில் 6% கொழுப்பு சத்தும் இதர சத்துக்கள் 9% இருக்கின்றன. எல்லா சத்துக்களும் அதிக அளவில் காணப்படுவதால் இதில் 2 மடங்கு தண்ணீர் சேர்த்து உட்கொள்ளலாம். பாலின் நன்மைகள். பாலின் அமிர்தத்துடன் மஞ்சள் தூள் சேர்த்து பருகுவதால் ஏராளமான நன்மைகள் பெற முடியும். ஆரோக்கியம் தரும் பாலில் இலவங்கப்பட்டை, இஞ்சி, கருப்பு மிளகு, ஜாதிக்காய் போன்ற சில மசாலா பொருட்களை கலந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த பானம் உடலுக்குள் இருக்கும் சளி மற்றும் அலர்ஜியை எதிர்த்து போராட உதவுகிறது. சூடான பாலில் 1 அல்லது 2 ஸ்பூன் நெய்யை விட்டு குடிப்பது மலச்சிக்கலை தீர்ப்பதற்கான எளிய வழிமுறை.